ராஜராஜேஸ்வரனுடைய பிறந்த விழா சதய விழா கொண்டாடப்படுது. அதில் அவர் பேரால் ஒரு சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டு ஹீல்ஸ் பேரால் விருது அறிவிக்கப்பட்டு அது சிறப்பு செய்யப்படணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் உலகளவில் கிட்டத்தட்ட உயர்ந்து நிற்கிற கட்டடங்களில் 1012 ஆண்டுகளாக தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கும் பக்திக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு மாபெரும் சின்னமாக உயர்ந்து நிற்குது. ஆனால் இந்த ராஜராஜ சோழன் இது கட்டினாருங்கிறதுலாம் யாருக்கெல்லாம் முன்னாடி தெரியவே தெரியாது. இது ஏதோ ஒரு பூதம், ஐம்பெரும் பூதங்களோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு மோர் விற்கிற அழகிங்கிற கிழவி கட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி நிறைய வதந்திகள் புராண செய்திகள் உழவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் இப்படி பல பேய் பேசாசு கதை இருந்தப்போ டக்குன்னு அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு 1886 ஹுல்சேன்கிற ஒரு ஜெர்மானிய குழுவை அனுப்பி வைக்கிறது. அவர் தலைமையில் ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழு வந்து பெரிய கோயிலில் வந்து பார்த்து அதுக்கு கல்வெட்டை வந்து படி எடுக்கிறாங்க. கல்வெட்டுகளை எடுத்து பார்க்குறப்ப தான் இதில் ராஜராஜன் கட்டினதுக்கான ஆதாரம் அதில் தான் கிடைக்குது. அது வரைக்கும் வந்து முடியலன்னு சொன்னால் இது வந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 1012 ஆண்டுகளுடைய ஒரு வரலாறுங்கிறத 135 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதெல்லாம் வெளியில் வந்துச்சு. இந்த இந்த இவர் கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் இது யாரோ கட்டினது. நம்ம வந்து இப்போ உதாரணமாக தாஜ்மஹாலுக்கு கூட ஷாஜகான் கட்டினதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. ஆனால் பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த குறிப்புமே இல்லாமல் இருந்துச்சு. இது வந்து ஒரு பக்கம் பார்த்தா சுற்றுலாத்தலமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்முடைய தமிழுடைய கட்டிடக்கலைக்கும் பண்பாட்டுக்கும் உதாரணமாக இருக்குது. பக்தி சாமி கும்பிடவும் நிறையா பேர் வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இது கிட்டத்தட்ட வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சவங்களாம் நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி காட்ட வேண்டிய ஒரு தருணம்னு நான் நினைக்கிறோம். குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடுங்கிறது முல்லை பெரியாரில் வந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் இந்த பெண்ணி குயிக்கு விழா எடுக்கிறோம், அவரை கொண்டாடுறோம். அதே மாதிரி வந்து கல்லணையை பார்த்துட்டு ஆர்த்தர் காட்டன் அவர் முகம்பு கட்டினார், மேலனை கட்டினார், தெலுங்கானாவில் ஆந்திராவிலையும் போய் கட்டியிருக்காருன்னு அவரை கொண்டாடுறோம், விழாக்கள் எடுக்கிறோம். எப்படி வந்து பாசனத்துக்கு நம்ம அவங்களையெல்லாம் கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த கட்டிடக்கலைக்கு 1012 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர் ஒரு மாபெரும் உயர்ந்த கோபுர கலசத்தை கட்டி முடித்ததுக்கு, இது தமிழர்களுடைய ஒரு சாட்சியாக இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு, இதை கொண்டாடக்கூடிய வகையில் நம்ம இதை கண்டுபிடித்தவரை நம்ம சிறப்பிக்கணும், நம்முடைய நன்றியை காமிக்கணும். அந்த முறையில் இதில் சில கிளைன்னு வச்சா கூட பல அரசியல் வரலாம். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ராஜராஜேஸ்வரனுடைய பிறந்த விழா சதய விழா கொண்டாடப்படுது. அதில் அவர் பேரால் ஒரு சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டு ஹீல்ஸ் பேரால் விருது அறிவிக்கப்பட்டு அது சிறப்பு செய்யப்படணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம்.